ரிஸ்க்னால எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கன்னே. ஆனால் சும்மா சும்மா லைசன்ஸ் இல்லாமல் ப்ரோ நான் நல்லா வீலிங் பண்ணுவேன் ப்ரோ, ராங் வேல போயிட்டுருக்கோம். அதுவும் பாருங்கள் 70 போயிட்டுருக்கேன். திடீர்னு இந்த சைட்லேருந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? A7. ஸோ Day 6 வீடியோஸ் பார்க்கணுன்னா போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஏ நிக்கில், திஸ் பேக் க்ளோஸ். ஓகே, குட் நைட். எம்மா ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Day 7. ஸோ நம்மளோட 100,000 ரூபா ப்ராஃபிட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி Day 7. ஸோ Day 6 வீடியோஸ் பார்க்கணுன்னா போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 1,30,000 1,00,000 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் மக்களே, பார்க்காம விட்றாதீங்க. ஸோ ஹெல்மெட் சேஞ்ச் பண்ணிட்டேன் மக்களை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஹெல்மெட், பிளாக் கலர் ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெட் கலர் போட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்கே போனார்? ஸோ டைம் ஆயிடுச்சு, டான் ப்ரோ வேற முன்னால் போயிட்டார். அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வைசர் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. நம்ம ஹெல்மெட் வைசர் போடல அப்படின்னா மேலே தூக்கி விட்டுருந்தோம் அப்படின்னா காற்று அந்த வைசரை பின்னா, அந்த வைசரே ஆல்ரெடி டேமேஜ் தான். ஸோ அதில் லாக் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறனால பின்னாலே தூக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் ஏதோ பரவாயில்ல. இந்த வழியாக சிங்கிள், இது ஒன் வேலா? இந்த வழியாக எப்படி போனார்? போயிட்டுருக்கோம். அதுவும் பாருங்கள் 70 போயிட்டுருக்கேன். திடீர்னு இந்த சைட்லேருந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ பயங்கரமான வெயில், பயங்கரமாக வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இங்கே வெயில் அடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? இங்கே வெயில் அடிக்குது இப்போ பயங்கரமாக. ஸோ நாளை காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மணி இப்போவே 4 ஆயிடுச்சு. இன்னொரு காமன் நேரத்தில் அங்கே போனோன்னா அது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை பார்த்தீங்களா? இவன் பின்னாலே ஓடிடுவோம் நம்ம. வா, பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு. சொன்னார் அப்படின்னு சொல்லி டான் ப்ரோ பின்னாடி வந்தேன். அவரை ஏதோ ஒரு டேனிங்கில் மிஸ் பண்ணிட்டேன், அவர் அப்படியே போயிட்டாரு. இப்போ நான் திருப்பி அதே லொக்கேஷனை போட்டு போகிறேன். ஸோ 20 km 18 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். இதே ஸ்டேட் ரோட்ல போயிட்டே இருக்கணும். 20 km இருக்கு, 18 நிமிஷம். நேத்தா பிரேக் வச்சாரு, ஆனா அந்த அளவுக்கு ஷார்ப்பா பிடிக்க மாட்டேங்குது. புது இன்னைக்கு காலையில தான் பிரேக் பேட் மாத்தி இருந்தாரு, ஆனா அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்ல. நம்ம டிஸ்க்ல எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த ஷார்ப்னஸ் இல்ல. இது ஏதோ லைட்டா மந்தமா அமுங்கின மாதிரி இருக்கு. சோ போயிட்டே இருக்க வேண்டியதான். 20 கிலோமீட்டருக்கு
சேலரி ஆயிடுச்சுங்க. நாளை காலுக்கு நம்ம செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொய்யால டெய்லி இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்க, எப்படி உனக்கு ஒரு நாள் ஒரு நாள் கூட செட்டிலிங் இல்லாம பண்ண போகுது. வண்டியை சென்டர் ஸ்டாண்டு போட்டு முந்திலாம் சிம்பிளாக தள்ளிடுவாங்க, இப்போ தள்ளவே முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். ஸோ நேத்தம் முந்தானத்தும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பெருசாக எடுக்க முடியல. ரீசன் என்னென்னா, நம்ம பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டே இருந்து, ஆல்ரெடி பேட்டரி கொஞ்சம் பல்ஜ் ஆயிடுச்சு, எந்நேரம்னாலும் வெடிக்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ எப்போனாலும் வெடிக்கிற கண்டிஷனில் இருக்குது பேட்டரி, உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில. ரீசன் என்னென்னா, இங்கே நல்லா வெயில் அடிக்குங்க, நல்லனா ஹெவியாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுனாக அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் அவுட்டுக்கு மொபைலே போயிடுது. ஸோ என்னோடய மொபைலே பார்த்தீங்கன்னா அப்பப்போ டெம்பரேச்சர் வார்னிங் கொடுக்கு. எப்படின்னா நம்ம எல்லா ஃபோன்லேயும் இப்போ இருக்குது, சில ஃபோனில் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெம்பரேச்சர் கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என் ஃபோன் இப்போ டெம்பரேச்சர் வார்னிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, அதேமாரி தான் இந்த கேமராவும் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா அப்படியே ஹேங் ஆகி நின்றுது. அதுதான் ஒரு பிரச்சனை இந்த இதில். இப்போ சாட போகிறேங்க, ஏன்னா டான் ப்ரோவும் நிக்கிலும் ஆல்ரெடி போயிட்டாங்க. ரிஃபே ஆல்ரெடி மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டேன், மாறிட்டாப்பில் நைட் அவரால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மார்னிங் ஷிஃப்ட் மாறிட்டாப்பில். இப்போ நானும் டான் நிக்கில் அண்ட் ஃபருக் தான், இந்த நாலு பேர் தான். இப்போ நிக்கிலும் டான் ப்ரோவும் ஆல்ரெடி ஹோட்டல் போயிட்டாங்க, ஃபருக் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு கிளம்பிட்டான். இப்போ நான் சாட போகிறேன், எல்லோரும் ஹோட்டலில் தான் இருக்காங்க. போனோம், இருந்தாங்கன்னா சேர்ந்து சாப்பிடுவோம், இல்லைனா நம்ம எப்போவுமே தான் தனிமையே நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து, ப்ரோ சவுதி அரேபியாவில் வந்து பொண்ணுங்களை சைட் அடிக்கலாமா, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. நான் ஏன்னா இடையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எப்படின்னா விஜய் சித்து அண்ணனோட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு நடந்து போனால் அந்த மாதிரி ஒரு இது, நான் அந்த வீடியோ போடுறேன், வேணா பாருங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி போட்டிருந்தேன் உடனே நிறைய பேர், ப்ரோ அப்படின்னா அழகான பொண்ணுங்க நிறையா இருக்கா, சைட் அடிக்க முடியுமா இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது அதுக்கு. ஏன் அப்படின்னா மேபி எனக்கு தெரியலான்னு தெரியல, ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன் பார்த்தீங்களா, எனக்கு தெரியல. இங்கே வந்து நம்ம ஒரு பொண்ணை பார்க்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்னு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆகும். ரெண்டாவது நமக்கு லாங்குவேஜும் தெரியாது, ப்ரோ இதனால தான் நான் பார்த்தேன், நான் சும்மா வேறு எதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறதா உண்மையாக போயிடும், அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குங்க சரிங்களா. அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சர்வ சாதாரணமாகலாம் சைட் அடிக்க முடியாது. ஒன்று, அதே மாதிரி வேலை கேட்டுட்டு வேலை கேட்டுனா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இப்படி வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஃபுட் டெலிவரி வேர்க்குக்கு இது இருக்குது, ஐயோ சிக்னலா. ஸோ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஒரு ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டிருந்த அந்த வேலைக்கு எலிஜிபிள் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க சரிங்களா. இந்தியாவில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நல்ல பைக் ஓட்டுவீங்க, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, ப்ரோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, பைக்கில் நான் நல்லா ஓட்டுவேன், பைக்கில் என்ன எதுவுமே எனக்கு நடக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு சொன்னேன். ஏன்னா ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீ உண்மையை சொல்லி வீடியோ போட மாட்டேங்க, ஏன்னா இங்கே சவுதி அரேபியாவில் உள்ள இந்த இவங்கெல்லாம் பைக்கில் உள்ளவங்களை மதிக்க மாட்டாங்க, வேனுக்கு நீடிப்பாங்க, சாப்பாடு காசு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவாங்க, பைக் சேஃப்டி கிடையாது சவுதியில். இதெல்லாம் உண்மைதான், ஏன்னா பைக் எங்கேயுமே சேஃப்டி கிடையாதுங்க, இந்தியாவிலேயுமே அப்படிதான். இப்போ காரில் போகிறவனுக்கும் பைக்கில் போகிறவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, காரில் போகிறவன் ரொம்ப சேஃபாக போவான், என்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் உள்ளே இருக்கிறவனுக்கு பெருசாக அடிபடாது சரிங்களா. அதுவே பைக்கில் போகிறவனுக்கு சின்னதாக நடந்தாலுமே பெரிய அடிபடும். ஸோ அது இங்கே அங்கெல்லாம் இல்லை, எல்லா இடமுமே பைக்கில் போகிறவங்களுக்கு சேஃப்டி கிடையாது ஃபஸ்ட்டு சரிங்களா. ஆனால் என்ன, நம்ம இந்தியாவில் ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த சேஃப்டிலாம் கொடுக்க மாட்டாங்க, பட் சவுதியில் கண்டிப்பாக இது போட்டிருக்கணும் சரிங்களா. அப்போ அதை விட இது கொஞ்சம் பெனிஃபிட். அதேமாரி இந்த முந்தி இப்போது ஒரு அரபி போகிறாங்க, ஒரு சவுதி பீப்புள் போகிறாங்க அப்படின்னா நம்மளை அணைச்சி விட்டு போவாங்க, அது உண்மை தான். நானே எனக்கே நிறைய வாட்டம் நடந்திருக்கு. என்ன ரீசன்னா, அவங்க டிராஃபிக்கில் நிற்பாங்க, நம்ம ஏதோ பெரிய இது மாதிரி மயிறு மாதிரி ஜிக்ஸாக்லாம் போட்டு அவங்களுக்கு முன்னால் போய் நின்னோன்னு அவங்க அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே அடிக்கிற வேலுக்கு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவனுக்கு டென்ஷன் ஆகும், அதனால் ஹார்ன் அடிப்பான், இல்லை பக்கத்தில் வந்துட்டு சத்தம் போட்டுட்டு போவான். இது யூஸ்வலுங்க, நம்ம இந்தியாவிலே அப்படி இருக்குது சரிங்களா, தமிழ்நாட்டிலே இருக்குது அப்படிங்கும்போது அதெல்லாம் எல்லா இடமும் ஈக்குவல் தான். பட் ப்ரோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பயமே பட மாட்டேன் பைக் ஓட்டுறதுக்கு,
அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க மட்டும் தான். நம்ம ஊரில் இந்த சும்மா ஓட்டினவனுக்குலாம் நானும் பெரிய ப்ரொஃபஷனல் ரைடர்லாம் கிடையாது. நானுமே டெய்லியும் இங்கேருந்து கிளம்புற ரிட்டர்ன் ரூம் வர வரைக்கும் நான் எத்தனை வாட்ட கடவுளை சாமி கும்பிட்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். கடவுளை நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ ரிஸ்க்கு ரோடு சரிங்களா, அவ்வளோ ரிஸ்க்குனா அவ்வளோ ரிஸ்க்கு. நம்ம இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ரோடெலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு மாதிரியே இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிற ரோடு மாதிரிலாம் நிற்காது. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா நிற்கவே செய்யாது. அப்படியே இந்த டைல்ஸில் என்ன ஊற்றுனா சருக்குன்னு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போயிட்டே தான் இருக்கும். நம்ம ஊரில் அப்படி இல்லை, பிரேக் அடித்தா அட்லீஸ்ட் அந்த இடத்துல நிற்கிறதோ இல்லையோ கொஞ்சம் தள்ளி நிற்கும். ஆனால் இங்கே பிரேக் அடிச்சுன்னு அவ்வளோ தூரம் இணைங்க வருங்க. இப்போ பிரேக் அடித்தேன்னா அவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் இருக்கும் சரிங்களா. ரொம்ப ரிஸ்க்கு தான். இல்லை ப்ரோ என்னால் இங்கே இங்கே நான் நான் தான் என் குடும்பத்தை ஃபுல்லாக காப்பாற்றணும், என் குடும்பத்துக்கு நான் தான் வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சினேன். எந்த ரிஸ்க்னால எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கண்ணே. ஆனால் சும்மா லைசன்ஸ் இல்லாமல் ப்ரோ நான் நல்லா வீலிங் பண்ணுவேன் ப்ரோ, நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் இதே கிடையாது. உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இங்கே சரிங்களா. அதேமாரி அந்த ஒரு ப்ரோ சொல்லியிருந்தார், ஃபாரின்க்கு ஒரு தடவை போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. தப்பே கிடையாதுங்க. நானும் என்னோடய லைஃப்பில் நான் பாதி இனி இங்கே இருக்கணும்னாலே இருந்துக்கிடும். ஏன்னா எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, ரெண்டாவது என்னால் இங்கே சர்வே பண்ண முடியுது சரிங்களா. அதனால் நான் இங்கே இருக்கணும்னாலும் இருந்துருவேன், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம பிள்ளைங்க உள்ளே தான் இருக்குது, சாப்பிட்ருக்கோம். எப்படியும் சாப்பிட்டு எந்திரிச்சிருந்தாங்க, காண்டாயிருவேன். ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. என்னடா நல்லபடியாக சாப்பிட்டாச்சா? ஆமாங்க, டெய்லியும் இந்த பங்காளி ஹோட்டலில் நம்ம அதை சொல்லி புரிய வச்சு அவனை கொண்டு வர வச்சு சாப்பிட்றதுக்கு முடியும் இதாகிரும். ரெண்டாவது இன்றைக்கும் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா பிரியாணி தான். ஸோ நேற்று பிரியாணி தான், இன்றைக்கும் பிரியாணி தான். அதுக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா நெய் சோறும் சிக்கன் கிரேவியும் சாப்பிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி பிரியாணி. ஏன் அப்படின்னா நெய் சோறு சாப்பிட்டா ஒரு மாதிரி தூக்கமும் அந்த மாதிரி மந்தமாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் பிரியாணிக்கு போயிட்டேன். ஸோ உங்கள் செக்ஷன் புக் ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. ஸோ 3:45 நம்ம செக்ஷனுங்க. ஆனால் இங்கேருந்து எப்படி போகிறதுக்கு 20 நிமிஷம் ஆயிரும். ஸோ 3:45க்குனாலாம் நம்மளால் போக முடியாது. பட் இருந்தாலும் புக் பண்ணுறது தப்பு இல்லை. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணாலும் லேட்டானாலும் பரவாயில்ல. 21:30 சரிங்களா. 9:30 வரைக்கும். ஸோ ஆல்ரெடி நேற்று நைட்டு பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து 1 மணிக்கு 3 மணி வரைக்கும் நான் வந்து 6 ஆர்டர் அடிச்சிருந்தேன். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து 14 ஆர்டர் அடித்தா 20 ஆர்டர் ஆயிரும் சரிங்களா. இல்லை 9 ஆர்டர் அடித்தா 15 ஆர்டர் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரத்தில் சாரி ஜி வண்டி மறந்துட்டேங்க. இது என்னடா இப்படி ஒரு ட்ரக்கு, மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி இருக்குன்னு பார்த்தா மாசமான ட்ரக்கு மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் பொறுமையே கிடையாது நம்ம கிட்ட, போயிட்டே இருக்கணும். பாதை கேட்டேன், அவன் எப்படி போறான்னு. அவனை நம்ம போற பாதையில தான் போறேங்க. ஸ்கின்னு கொண்டு வந்திருந்தேங்க ஊர்லேருந்து, இந்த கையில் போடுற அந்த பிளாக் கலர் ஸ்கின்னு. இங்கே கொண்டு வந்தேன், எங்கே வச்சேன்னு தெரியல மறந்துட்டேன். அது இருந்தால் கொஞ்சம் கை ஜில்லுன்னு இருக்கும், இல்லைன்னா கை கருப்பாயிரும். கருப்பாகிறதுன்னு நானும் கஷ்டப்பட மாட்டேன், ஏன்னா கருப்பு வந்து நல்லது தானே உடம்புக்கு. கலர் தான் பிரச்சனை, கருப்பு நல்லது தான் உடம்புக்கு. ஓகேங்க. நேற்று எவ்வளோ ஆர்டர் அடிச்சிருந்தேன் அப்படின்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 17 ஆர்டர் அடிச்சிருந்தோம். ஸோ 15க்கு மேலே சரிங்களா, 17 ஆர்டர் அடிச்சிருந்தோம் 12 மணிக்குள்ள சரிங்களா. 12 மணிக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஆர்டர் அடிச்சிருக்கோம். ஸோ கணக்கு வச்சுங்க, நேற்று 17 ஆர்டர் அடிச்சிருக்கோம் 12 மணி வரைக்கும். ஐ மீன் நேற்று உள்ள கணக்குக்கு. இன்றைக்கி டேட் என்ன? ஸோ இன்றைக்கி 21 சரிங்களா. 20ஆம் தேதி நம்ம வந்து 17 ஆர்டர் அடிச்சிருக்கோம் கணக்கு வச்சுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் எடுத்து அவங்களுக்கு நான் சும்மா கொடுத்துடலாம். ஸோ இந்த கிவ் அவேலாம் வீணாக கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னால் கொடுக்க முடியும். ஆனால் நான் யாருக்கு கொடுக்குறேன்னு ஒரு கணக்கு இருக்குது பார்த்தீங்களா. தேவைப்படுறவனுக்கு கொடுக்குறேனா, இல்லை தேவை இல்லாதவனுக்கு கொடுக்குறேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சும்மா ஒரு 5 பேர் ரேண்டமாக நான் செலக்ட் பண்ணுறதை விட 5000 ரூபா வேணும், 5000 ரூபாக்காக ஒரு முயற்சி பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரு உழைப்பு போடுறானா,
அதனால தான் அந்த அந்த கிவ்அவேங்கிற ஒரு கான்செப்ட் நான் வச்சேன். இல்லை அப்படின்னா யாருக்கு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கன்னா அவ்வளோ பேர் பண்ணுவான், சரக்கு அடிக்கிறதுக்கு சரிங்களா, சிகரெட் வாங்க, கஞ்சா வாங்க. நம்ம ஊருக்காரெல்லாம் பாதி பேர் அவ்வளோ தான் இருக்கான், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பாதி பேர் அவ்வளோ தான் சரிங்களா. ஒரு ஒன்று ரெண்டு பேர் வேணால் அந்த குடிக்காமல் இருப்பான். அடிங்கும்போது சும்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது, குடும்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போய் சரக்கு அடித்தான்னு வைங்களா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த காசுக்கான மரியாதை இல்லாமல் போயிடும். இதுவே என் கமெண்ட், என்னோட வீடியோ பார்த்து என் கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கும்போது அவன் சரி அவனுக்கு ஒரு 5000 தேவைப்படுது அப்படின்னா அவன் கண்டிப்பாக என் வீடியோ பார்த்து அதுக்கு அதுக்கு ஒரு உழைப்பு போடுறான் பார்த்தீங்களா, அந்த உழைப்புக்காக தான் இந்த அமௌண்ட். நான் கொஞ்ச நாள் ஆகட்டு, நல்லா என்னால் ஒரு அமௌண்ட்ஸ் இது பண்ண முடியுது அப்படின்னா நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு வேலையோ இல்லை அப்படின்னா காசோ கண்டிப்பாக கொடுப்பேன். அது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு அப்படி யாரும் தந்தா கிடையாது. ஸோ அந்த நிலைமையில் நான் இருந்திருக்கிறதுனால நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்படி நம்ம மாதம்னா 500000 சம்பாதிக்க போகிறது இல்லை, அதிகபட்சம் ஒரு 100000 ரூபா இல்லை 120000 ரூபா சம்பாதிப்போம். அந்த 120000 ரூபாவில் என்னால் யார் யாருக்கு எவ்வளோ முடியுமோ என் குடும்பத்தையும் பார்த்துட்டு கஷ்டத்தில் இருக்கவங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. கீழ் வந்தான் ஆளகானம், அங்கே கட்டெடுக்கான் எம்மா அடி. ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தம்ப்லைனில் நல்லா அட்ராக்டிவாக வைங்க ப்ரோ, ஒரு மாதிரி நெகட்டிவாக வைங்க, அப்போ தான் வியூ போகும் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. நான் சீரியஸாக இப்போ வரைக்கும் வியூ போகணும்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே இப்போ என்னென்ன நடக்குதோ அதை அப்படியே கவர் பண்ணுவேனே தவிர கண்டென்ட்டுக்காக பேசி கண்டென்ட்டுக்காக பண்ணி கண்டென்ட்டுக்காக கீழே விழுந்து கண்டென்ட்டுக்காக யாரையா திட்டி கண்டென்ட்டுக்காக அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணல. எனக்கு என்னென்ன நான் என்னென்ன பார்க்குறேன் அதை உங்களுக்கு காமிக்கணும், நான் என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இதில் வந்து நான் எந்த ஒரு கண்டென்ட்டும் மேக் பண்ணல. ஸோ அதனால் தம்ப்லைன் எனக்கு இவ்வளோதான். நான் என்ன என் வீடியோவில் ரொம்ப ஹைலைட்டாக இருந்தால் எதை பற்றி பேசியிருக்கணும் அது தம்ப்லைன் வச்சிருப்பேனே தவிர ஃபேக் தம்ப்லைன் வைக்க மாட்டேன், எனக்கு அது தேவையும் கிடையாது ஃபேக்கில் வந்து தம்ப்லைன் வைக்கிறது. இன்னொரு 14 நிமிஷத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோங்க. ஸோ வெயில் பயங்கரமாக அடிக்கி, நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன், அப்புறம் திரும்ப எதுவும் பிரச்சனையே ஏறக்கூடாது கேமரா. ஏன்னா இதை வச்சு தான் 2 வருஷம் ஓட்டணும் இங்கே, எனக்கு டைம் பாஸு, என்னோடய ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கு இங்கே, அந்த ஃபீலிங்ஸை மறக்க வைக்கிறதே இந்த ஒரு கேமரா தான். அதேமாதிரி தான் எங்கள் ஃபேமிலிக்கும், நான் டெய்லி வீடியோ போடுறத பார்த்து ஆ சரி பையன் நல்லா இருக்கான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது இந்த வீடியோ வச்சு தான். என் ஃப்ரெண்ட்ஸும் அதேமாதிரி தான், அப்புறம் எனக்கு முக்கியமானவங்க எல்லாருக்குமே நான் போடுற வீடியோ வச்சு தான் சரி பையன் நல்லா தான் இருக்கான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கேமரா. ஸோ இதையும் நான் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ ஒரு சிக்னல் வந்துச்சு, ஸோ செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த கேப்பில், ஹெல்மெட்டை கலத்திட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் ஸோ ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. ஸோ 3:54 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், 4 மணிக்கு நம்மளோட லொக்கேஷன் போயிருக்கேன். லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டேன் ஆல்ரெடி, ஒரு 300 மீட்டர் இருக்கும். ஸோ வந்தாச்சு, இனி லொக்கேஷனில் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தா போதும். இவ்வளோ நேரத்தில் உதடு காஞ்சிருச்சு, ஏன்னா கையில் இங்கே வெயில் அடிக்கு பார்த்தீங்களா, டிஷர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ அதோட ஹீட் உடம்புக்குள்ள அப்படியே இறங்கி உடனே உடம்ப இது பண்ணிடுது, டீஹைட்ரேட் பண்ணிடுது. ஸோ நானும் அதனால் நல்லா தண்ணி குடிக்க தான் செய்கிறேன், பட் இருந்தாலும் அது பத்த மாட்டேங்குது, டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. எப்படின்னா யூரினாக போகாது, வேர்வையும் போகாது, ஆனால் டீஹைட்ரேட் ஆகிடுவேன். அப்படி ஆகி ஆகி இப்போ என்னோடய உதடே பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ உதடெலாம் பார்த்தீங்கன்னா கிராக் கொடுத்து போய் கிடக்கு. ஸ்கின் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் ஸ்கின் தான், பட் ட்ரை ஆகிட்டு இருக்கு, ஸ்வெட் வராமல் ட்ரை ஆகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு இது வச்சுருந்தேன், பாடி லோஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், ஆனால் அது இதுக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குது, இன்னும் அதோட தன்மை இதுக்கு பத்தலை. அதனால் இனி சன்ஸ்கிரீம் ஏதாவது ஒன்று வாங்கணும், வாங்கிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு 5-6 மணி வரைக்கும் நம்ம அந்த ரைடிங் கிளாத் போட முடியாது மேலே, ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்கனால உடம்பு வெந்துடும் உள்ளே. அதனால் அது வரைக்கும் சும்மா ஏதாவது லைட் கிளாத்தில் டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 6 மணிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் போடுவேன், அந்த கோட் மாதிரி இருக்கிறது போடுவேன். அப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடும், பகலில் எப்படி ஹீட்டு அதிகமாக இருக்கோ அதே மாதிரி அதுக்கப்படியே ஆப்போசிட் நைட்டு கூலிங் ஆயிரும்.
கற்பூரி நாய் எப்படி வருது பாருங்க. அது பார்க்கவே மாட்டான்ல பிரேக், சைடில் வண்டி வருது நம்ம பிரேக் அடிப்போம்லாம் கிடையாது, சும்மா விடு ஓம்பாட்டுக்கு ஓம்மாவில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் ஒன்றலாம் சில நாய் கேரக்டர். உயிரை உயிராக மதிக்காதவனுக்குலாம் மரியாதை கிடையாது, மயிறு தான் ஒன்றலாம் கடைசி வரைக்கும். இங்கே நிப்பாட்டிடும், அங்கே வெயில் அதிகமாக இருக்கும்.